வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கலர் கலராக ரோலை வச்சுட்டு நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்கொயர் ஷேப் மேட் தான் போட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓல்டு கிளாத் நீங்கள் எடுத்துக்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கூட ரோல் மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடையில் போயிட்டு நீங்கள் ஸ்வெட்டர் பின்னுற க்ரோசா ஊசின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊசி உங்களுக்கு கிடைக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதோட விலை வந்து 40 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இது வந்து நாங்கள் 40 ரூபாய்க்கு வாங்கினோம், 2 வருஷம் ஆச்சு இந்த ஊசி வாங்கிட்டு. இது வந்து அலுமினியம் கோட்டிங் இருக்கிறதுனால கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம மேட்டு பின்னும்போது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட சைஸ் வந்து நீங்கள் இந்த 9 அல்லனா 6 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்டில் முடிச்சு போட போகிறோம். ஸ்கொயர் ஷேப் நம்ம போட போகிறோம் இல்லையா, சாரி ரெக்டாங்கிள் மாதிரி வரும் அது. அந்த ஷேப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாட் வந்து ஜாஸ்தி போடணும். இதே மாதிரி ஸ்டெப்பில் வந்துட்டு நீங்கள் ரவுண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நாட் கம்மியாக வரும். இப்போ நாங்கள் வந்துட்டு 25 நாட்ஸ் வந்து போட போகிறோம். பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி 2 நாட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா. இதுக்கப்புறமா நம்ம பூ கட்டுற மாதிரி இந்த 2 விரலில் நம்ம துணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த கேப்பில் பாருங்கள் கம்பியை இன்சர்ட் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி எண்ணிட்டு 25 நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், 25 நாட் வந்து நம்ம செஞ்சாச்சு. இதுக்கப்புறமா அடுத்து நம்ம கம்பி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு கம்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்குவோம். அதை எடுத்துட்டு பாருங்கள், இந்த நாட்டில் இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுது பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து இந்த கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த துணியை அந்த கம்பியில் சுற்றி விட்டுட்டு அந்த கேப் வழியாக இந்த கம்பியை நம்ம வெளில எடுத்துகிட்டு வரணும். அப்போ இந்த கம்பிக்கு வந்து ஒரு நாட் வந்துடும். இப்போ அந்த நாட்டை வந்து இந்த பக்கம் நம்ம எடுத்து விட்டுறணும். பாருங்கள், அடுத்தது கேப்பில் கம்பி இன்சர்ட் பண்ணியாச்சு, துணி அதில் சுற்றியாச்சு. அந்த கேப் வழியாக அந்த நம்ம சுற்றின துணியை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த நாட்டை வந்து அந்த கம்பியிலேருந்து நகர்த்தி இந்த கம்பிக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். இந்த கம்பியில் செய்கிற எல்லா மேட்டுமே இப்படி தான் நம்ம நாட் போட்டு செய்யணும். பாருங்கள், இந்த லைனில் நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கம்பியில் இருந்த நாட்டை நம்ம ஒன்று ஒன்றா முடிச்சு முடிச்சு தள்ளிகிட்டே வந்தோம் இல்லையா, கடைசி நாட் வரைக்கும் முடிச்சுட்டோம்னா இந்த கம்பி வந்து நமக்கு எடுக்க வந்துடும். இந்த கம்பி வந்து இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் நாட்டு இந்த கம்பிக்கு போயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுக்கணும். இப்படி மாற்றி வச்சுட்டு இந்த கம்பியில் வந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்லேருந்து. இது ரெக்டாங்கிள் மாதிரி வரும். இதில் வந்து நம்ம எந்த டிசைனும் போட போகிறது இல்லை, நார்மலாக தான் வரப்போகுது. கலர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மேட் வந்து நம்ம ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்ட்டு நாங்கள் செய்கிறது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த நாட் போடுறது இது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.
பாருங்க, ஒரு ஒரு கலரை வச்சு ஒரு ஆறு ஆறு லைன் அந்த மாதிரி நாங்கள் போட்டுட்டே வந்துட்டோம். இப்போ இந்த பிளாக்கோட நாங்கள் வந்து நிப்பாட்ட போகிறோம். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரெண்டு நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக செய்யணும். திரும்பவும் பாருங்கள், இந்த முடிச்ச இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுறணும். திரும்ப பாருங்கள், நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ரெண்டு நாட்டில் சேர்த்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த துணியை வந்து இந்த கம்பியில் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த ரெண்டு நாட் வழியாக நம்ம வெள்ளெடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு நாட்டையும் நம்ம தள்ளி விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா இந்த துணியை இதில் மாட்டி விடணும். திரும்பவும் பாருங்கள், ரெண்டு நாட் சேர்த்து நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணியாச்சு, துணி அதில் சுற்றியாச்சு. இந்த கேப் வழியாக அந்த துணியை நம்ம வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ரெண்டு நாட்டை வந்து நம்ம இந்த கம்பியிலேருந்து எடுத்து விட்டாச்சு. திரும்ப அந்த ஒரு நாட்டையும் இந்த கம்பியில் மாற்றி விட்டுறணும். இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே வரணும். கடைசியாக ஒரே ஒரு நாட் மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கும். இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபினிஷ் பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு க்ரோசாவுசியை வச்சு நம்ம செய்கிற எல்லா மேட்டையுமே இது மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரே நாட்டு தான் வந்துருச்சு கடைசியாக. இப்போ இந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த துணியை இந்த இந்த நாட் வழியாக இந்த கேப் வழியாக நம்ம வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா நாட் வந்து விழுந்துடும். பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள், அந்த துணியை வந்துட்டு இந்த கேப் வழியாக நம்ம வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு டைட்டாக இழுத்து நாட் போட்டுடணும். அங்கே நாட் விழுந்துடும். இதுக்கப்புறமா இந்த துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மல்டி கலரில் சூப்பராக ஒரு ரெக்டாங்கிள் மேட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பேக் சைடு, முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து ஃப்ரண்ட் சைடு. உங்கள்கிட்ட இந்த கம்பி இல்லைன்னா நீங்கள் வந்து பலகாரம் சுடுவாங்க இல்லையா, அந்த கம்பி கூட நீங்கள் ரெண்டு கம்பி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மேட் செய்கிறதுக்கு. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.